அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் 9வது மூலிகையாக நம்ம பார்க்க இருக்கிறது குப்பமேனியை பற்றி அனைத்து விஷயங்களையும் அலச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே ஒரு பெல் சிம்பிள் மணி சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? குப்பைமேனி வந்து ஒரு வசிய மூலிகை. இதுக்கு வந்து வேறு மூலிகை இதனுடைய வேறு பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜால மோகினி பூனை வணங்கின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது முதல் வகை தான். ரெண்டாவது வகை வந்து ரொம்ப அரிதானது, சிவப்பு நிறமுடையது. இதனுடைய வேறு பெயர்கள்னு பார்த்தோம்னா பூனை வணங்கி, அரிமஞ்சரி, அண்டகம், அக்னி சிவன், அனந்தம், கொளிப்பூண்டு, சங்கர புஷ்பி, மேனி, மார்ஜால மோகினி அப்படின்னு நிறையா பேர் இருக்குது. இதனுடைய தாவர பேர், அறிவியல் பேர், குடும்ப பேர்லாம் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கீங்க, படித்து பார்த்துக்குங்க. இதனுடைய பெயர் காரணம் எதனால் வந்து பூனை வணங்கி அப்படின்னு வந்ததுன்னா, இது வந்து பூனை வந்து இந்த செடிக்கு பக்கத்தில் போகும்போது எலி பிடிக்க, இது வந்து குப்பையில் தான் அந்த மூலிகை அதிகமாக இருக்குது, அதனால் குப்பை பக்கம் வந்து பூனை போகும்போது அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த செடியை பார்த்தோன்னே பக்கத்தில் படுத்துக்கிறேன். அதனால் வந்து இதை வந்து வணங்குறதுனால பூனை வணங்கின்னு பேர் வந்திருக்கு. இது வந்து குப்பை மேனின்னு பேர் எதனால் வந்ததுன்னா, குப்பை போல் இருக்க மேனியை வந்து அழகுபடுத்தி அதை வந்து நல்ல மேனியாக நோய் இல்லாமல் சிறப்பாக வந்து மாற்றுறதுனால இதுக்கு வந்து குப்பை மேனின்னு பேர் வந்திருக்கு. இது என்னென்ன நோயை தீக்குதுன்னா, தீ சுட்ட புண், இறைப்பு, வலிப்பு, நெஞ்சுக்கோளை, இருமல், விஷக்கடி, இரத்த மூலம், வாத நோய், நமச்சல், ஆஸ்துமா, உடல் புழுக்கள், மூட்டு வலி, தலைவலி, இது போல் நிறையா நோய்களை வந்து இது வந்து குணப்படுத்துது. இது வந்து ஒரு காயகல்ப மூலிகையும் கூட, இது ஒரு மந்திர மூலிகையும் கூட. இதனுடைய இலை வந்து பார்த்திங்கன்னா வாந்தி ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது, வெறும் வாயில் வாந்தி ஏற்படுத்தும். இது வந்து நெஞ்சுக்கோளையை வந்து அகற்றக்கூடியது. இதனுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா மலத்தை இழக்கக்கூடியது, பூச்சிகளை கொல்லக்கூடிய தன்மை உடையது. இதில் வந்து மூணு வகை சில முக்கியமான மருத்துவ குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன், மிச்சத்தை வந்து நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். இதில் வந்து இதனுடைய இலை வந்து கைப்பிடி அளவை எடுத்து மஞ்சள் உப்பு இதை ரெண்டையும் சேர்த்து அரைச்சி உடம்புக்கு பூசி, அதாவது படை, தேமல், சொறி, சிறங்கு இது இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து அரைச்சி தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் உணர வச்சுட்டு அப்புறம் குளிச்சிங்கன்னா இந்த மாதிரி சொறி சிறங்கு சொறி படை எதுவுமே வந்து தேமல் முதக்கொண்டு எதுவுமே எல்லாமே போயிடும். அடுத்து ரெண்டாவது வந்து வேரை வந்து ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க. தட்டி வந்து போட்டு ஒரு கால் லிட்டர் தண்ணியில் வந்து காய்ச்சி குடிச்சிட்டிங்க, வெறும் வயதில் குடிச்சிங்கன்னா வகுத்து பூச்சியிலேருந்து கொக்கி புழு, நாடா புழு எல்லாமே வந்து வெளியேறிடும். இது வந்து ஒரு அருமையான ஒரு பூச்சிக்கொல்லி, வயிற்றளவும் போது அது எல்லாமே வெளியேறும். அடுத்ததாக மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இலைகளை வந்து குடிநீராகி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்க விச நீர் பூராமே வெளியேறிடும், உடலில் எந்த விதமான நோய் இருக்காது, உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து நாலாவதாக முக்கியமான ஒன்று சொல்கிறேன், ஆண்மைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வெளியே போயிட்டு வந்து தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் கைப்பிடி அளவு இலை எடுத்துக்கோங்க. அதை நீரில் அலசி சுத்தப்படுத்திட்டு டெய்லி வெறும் வயிற்றில் வந்து ஒரு கைப்பிடி அளவு இலைகளை வந்து அமாவாசை அன்னைக்கு சாப்பிட ஆரம்பித்து 42 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெறும் வயதில் உங்களுக்கு வந்து இது காயகல்பம் மூலிகையாக செயல்படும், உடம்பு வந்து காயகல்பமாகும். புளி, கருவாடு இந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்க்காதீங்க. இது வந்து சாப்பிட்டு வந்து வர நாளையில் வந்து அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து சாப்பாடு எடுத்துக்கோங்க. இது வந்து காயகல்பமாகும். அடுத்து வசியத்துக்கு வந்து சொல்கிறேன், மேலே மந்திரம் கொடுத்து, அது ஒரு மந்திரம் வந்து விநாயகர் மந்திரம் கொடுத்துருக்கீங்க, அதை வந்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திங்க. இதை வந்து பௌர்ணமி அன்னைக்கு குப்பமேனிய செடிக்கு வந்து குறுகோரையில் வந்து காப்பு கட்டி பொங்க படைச்சி எலுமிச்சம்பழம் பலி கொடுத்துட்டு ஆணி வேறாம் பிடிக்கங்க. அடுத்து இதை வந்து பஞ்சலோகம் இல்லைன்னா தங்கத்தில் வந்து தாயத்தை அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு
பூசையில் வச்சு விநாயகர் மூல மந்திரம் மேலே கொடுத்துருக்கேன். அதை வந்து 108 வீதம் 48 நாள் வந்து பூஜை பண்ணிங்கன்னா, பூஜை பண்ணி எடுத்து கழுத்துலேயோ அல்லது கையிலே எடுத்திங்கன்னா ராஜவசியம் ஆகும், ஜனவசியமும் ஆகும். இந்த பூஜையில் வைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்திங்கன்னா, தேங்காய், பொரிகடலை, வெற்றிலை, பாக்கு, மல்லிகைப்பூ, சக்கரை பொங்கல், பால், கல்கண்டு, தேன், இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும். இதை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சாத்தியப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற ஒரு அருமையான மூலிகையினுடைய அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. இதுவரை பொறுமையாக வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.